கௌதம்க்கு பண்ண மாட்டா, அப்ப சூர்யாவுக்கு பண்ணுவாளா? சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. இப்படி பேசி பேசி ஏமாத்துறது உங்களுக்கு நல்லாவே வரும்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு சூர்யா மேரேஜ்ல இருந்து ஐஸ்வர்யா கிளம்பி போனதுக்கு கௌதம் தான் காரணம்னு அத்தனை பேரும் சொன்னீங்க. கௌதம் இல்ல இல்லன்னு கத்துனா கதறனா, அவன் என்ன சொல்றான்னு கேக்கறதுக்கு கூட ஒரு ஆள் கூட ரெடியா இல்ல. அவன் நான் எந்த தப்பும் பண்ணல, ஐஸ்வர்யா தான் பேசி பேசி என்னை ஏமாத்தி ட்ராப் பண்ணிட்டான்னு என்கிட்ட கதறனா. அதை யாராவது நம்புனீங்களா சொல்லுங்க? யாராவது நம்புனீங்களா? நம்பலையே. அவளை கல்யாணம் பண்ணியே தீரணும்னு என் பிள்ளைய வற்புறுத்தினீங்க. அவனும் நம்ம குடும்ப மானத்துக்காகவும் உங்க அத்தனை பேருக்காகவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். ஆனா இப்ப என்னாச்சு, அவன் இந்த நிமிஷம் கூட தாலி கட்டுறதுக்கு ரெடியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா மனப்போனியங்க, அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்கும் தெரியல. ஏன் இதோ நிக்கிறாங்களே அவளோட அப்பா அம்மா, அவங்களுக்கே தெரியல. என்ன கோடீஸ்வரி அப்படியே வாயடிச்சு நிக்கிறீங்க? பதில் இல்லையா இல்ல என்ன பதில் சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா? நீங்க தான் பேசுறதுல கில்லாடியாச்சே, பேசுங்க. சூர்யா கல்யாணத்துல சூர்யாவை விட கௌதம் பெட்டர்னு நினைச்சு கௌதம் ரொம்ப அழகா ட்ராப் பண்ணி உங்க பொண்ணு கல்யாணத்தை விட்டு ஓடி போனான். அதே மாதிரி இன்னைக்கு கௌதம விட இன்னும் பெட்டரா யாரையோ பாத்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் கௌதம்க்கு டாட்டா காமிச்சுட்டு அவ வேற யாரோடய கிளம்பிட்டான்னு எனக்கு தோணுது. என்னம்மா நீங்க, நாங்களே தீராத மனவேதனையில இருக்கோம், நெஞ்சில நெருப்பள்ளி போடுற மாதிரி பேசுறீங்க. நீங்க பேசுறது ரொம்ப தப்புமா? ஓ தப்பு, நான் பேசுறது தப்பு இல்ல. அப்ப உங்க பொண்ணு கல்யாணத்தை விட்டு ஓடி போனது தப்பே இல்ல. எங்க குடும்ப மானத்தை வாங்குற மாதிரி நடந்துட்டாலே அது தப்பு இல்ல. ஏதோ எங்களோட நல்ல நேரம், மீடியாவும் மத்த சொந்தக்காரங்களும் இல்லாம இந்த கல்யாணத்தை சிம்பிளா பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். ஒருவேளை எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தா, ஐயோ மறுபடியும் இந்த குடும்பத்தோட மானம் சந்தி சிரிச்சிருக்கோம். ஏதோ இதோட போச்சேன்னு நினைக்கிறேன்.